இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் இப்போ வந்து கதை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோமோலே வந்து இறுதி அத்தியாயம் அப்படின்லாம் சொன்னதுனால வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த கதை எப்படி முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெல தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பாண்டியெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாச்சு, பாண்டியெலாம் குட்டி வில்லன், இப்போ பாரதிக்கு எல்லாமே மறந்துருச்சு அப்படிங்கிற ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று, இது அவர் நடிக்கிறாரு முழுக்க முழுக்க வந்து ஒரு மாதத்தில் உனக்கு எனக்கும் கல்யாணம் அப்படின்னு ஒரு சபதம் போட்டார்ல, அந்த சபதத்துக்காக இந்த டாக்டரோட சேர்ந்து இவர் டாக்டர் தான் தனியாக மூலம் ரூமில் இருந்தாங்க, அப்போ பிளான் பண்ணி நடித்து எப்படியாச்சும் இந்த குடும்பத்தில் யாருக்குமே தெரியாட்டியும் பரவாயில்ல, கண்ணம்மாவுக்கு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அது மூலமாக வச்சு காதல் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொண்டு வர்றாரு. அப்படி இல்லை ஒரு உண்மையிலே எல்லாமே மறதி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்பா வெண்பான்னு ஒருத்தங்க அவங்க வந்து மனநல காப்பகத்தில் அட்மிட் ஆகிறதுக்கான பிளான்லாம் போட்டாங்கல்ல, ஏன்னா வந்து அவங்க வந்து ஜெயிலேருந்து தப்பிக்க முடியாது, மனநல காப்பகம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வர அந்த சமயத்தில் பாரதிக்கு எல்லாம் மறந்துருக்கும் பொழுது வந்து கண்ணம்மாவுக்கு முதல்ல வந்து வெறுப்பாக இருந்தாலும் அப்புறம் அவர் பார்த்தா பாவமாக இருக்குன்னு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க, அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்க, அவர் வந்து நம்மளை சந்தேகப்பட்ட பாரதி இது இல்லை, இது ஒரு புது பாரதி, எல்லாத்தையும் மறந்து போன பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுதாபத்தை பாசத்தை காதலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க ஆரம்பிக்க, முதல்ல வெறுப்பு அப்புறம் காதல்னு வந்துட்டு இருக்க சமயத்தில் வெண்பா இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு பழி வாங்குற திட்டத்தையோ இல்லை வெண்பா போய் சொல்லி இந்த ஊரில் வந்து ஏதாச்சும் சம்பவத்தை செய்ய, அந்த சம்பவத்துக்கு அப்போ வந்து கரெக்டாக பாரதிக்கு வந்து கண்ணம்மா வந்து என்னங்க அப்படின்னால இவங்க உடனே வந்து பாரதி காதலியே கண்ணம்மான் பாட்டு பாடி கடைசியாக கண்ண எல்லாமே பாரதிக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கடைசி ஒரு ஃபைட் சீக்வன்ஸை போட்டு வெண்பாவுக்கு இறுதியாக ஒரு தடவை மூக்கில் போங்க அப்படின்னு குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சுபம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படி பார்த்தாலும் இதான் உண்மை, இந்த சீரியல் இப்படி தான் போகுது அப்படின்னா வந்து மிஞ்சி போனால் இன்னும் ஒரு மாதம் ஓடும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கதை கருத்து என்ன? ஒரு மாதத்தில் பாரதி கண்ணம்மாங்கிற சீரியல் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஓடி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சீரியலாக இருந்துச்சு, அது முடிய போகுதுங்கிறது வருத்தமாக இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த சீரியல் வேறு எப்படி முடிக்கிறதா இருந்தால் பெட்டர் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.